ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பப்ளிக் எக்ஸாமில் நம்ம ஃபுல் மார்க் வாங்கணும் முழு மதிப்பெண்கள் வாங்கணும்டா எப்படி நீங்கள் எக்ஸாம் எழுதணும் நீங்கள் நல்லா படிச்சிருக்கலாம் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக வந்திருக்கலாம் இருந்தாலும் நம்ம எப்படி வந்து நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும் எப்படி வந்து நம்ம எக்ஸாமில் வந்து கொஸ்டின் சூஸ் பண்ணி எழுதணும் அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதை பற்றி ஒரு டிப்ஸ் வீடியோ தான் நல்லா கவனிச்சுக்கோங்க இது சில ஸ்டெப்ஸ் இருக்குது பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்குது ஒவ்வொன்றா சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அவங்க நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை விட இந்த ப்ராப்பர் வேலை நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஐந்துலேருந்து பத்து மணிக்கு சேர்த்து எடுத்துடலாம் இதில் வந்து கேரண்டி உறுதியாக கேரண்டி சொல்லலாம் நாங்கள் ஓகேங்களா கவுனிங்க ஸ்டெப்ஸ் ஒன்று பாயிண்ட் நம்பர் ஒன்று சூஸ் யூர் கொஸ்டின் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன செய்யணும் கொஸ்டின் வாங்கினோடனே கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணிவிட்டு டூ மார்க் த்ரீ மார்க் ஃபோர் மார்க் செவன் மார்க்ஸ் ஆல்சோ எயிட் மார்க்ஸ் எந்த பகுதி வினாக்களாக இருக்கட்டும் எந்த பாடமாக இருக்கட்டும் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க டூ மார்க்கில் எனி ஃபைவ் கொடுத்துருப்பாங்க டென் மார்க்கில் எனி ஃபோர் எழுதுங்க எனி சிக்ஸ் எழுது கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த பாட்டு கொஸ்டின் நீங்கள் வந்து எழுத போகும்போது ஃபஸ்ட் சூஸ் பண்ணணும் கொஸ்டின் உங்களுடைய வினாக்களை தேர்ந்தெடுக்கணும் அந்த வினாக்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாலு ஸ்டெப்ஸ் இருக்குது எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின் வந்து எப்படி இருக்கணும்டா அந்த கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்து நோ டவுட்டட் ஆன்சர் ஆகணும் அதாவது சந்தேகத்துக்கு இடமில்லாத விடையாக இருக்கணும் நம்ம நிறையா கான்செப்ட் படிச்சிருப்போம் நிறையா நோட்ஸ் ரெஃபர் பண்ணி படிச்சிருப்பீங்க சில கேள்விகளுக்கான விடைகள் வந்து டவுட்ஃபுல்லாகவே இருக்கும் கடைசி வரைக்கும் அப்போ அந்த மாதிரி கேள்விகள் வந்தால் அதை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதாங்க ஆன்சர் வந்து டவுட்டடாக தான் இருக்கும் அப்போ நம்முடைய விடைகள் வந்து மிகச்சரியாக இருக்கக்கூடிய வினாக்களை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்து எழுதுங்க பாயிண்ட் நம்பர் ஒன்று தென் பாயிண்ட் நம்பர் டூ வந்து யுவர் ஆன்சர் சுட் பி லிமிடெட் விடைகள் வந்து குறித்த அளவில் இருக்கணும் செட்டன் லிமிட்டில் தான் ஆன்சர் இருக்கணும் அந்த மாதிரி ஆன்சரை நீங்கள் கொஸ்டின் சூஸ் பண்ணி எழுதிங்களா உங்களுக்கு வந்து நல்ல மார்க் ஃபுல் மார்க் அப்படி கிடைக்கும் தென் வந்து அதுக்கு ஆப்போசிட் காண்றவ சார் நம்ம பிஃபோர் பாயிண்ட்டுக்கு டு அவாய்ட் லாங் ஆன்சர் வெரி லாங் ஆன்சர் நெடும் விடைகளை கொண்ட வினாக்களை வந்து நம்ம தவிர்க்கணும் ஆன்சர் வந்து ரொம்ப லென்த்தியாக போய்கிட்டே இருக்குது அந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து நம்ம தவிர்க்கணும் இதை நீங்கள் தவிர்க்கும்போது உங்களுக்கு வந்து வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப வந்து மிச்சமாகும் லாஸ்ட் பாயிண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் நம்பர் ஃபோர்த்து இன்னொன்று வந்து ஒரு கொஸ்டின் பிக் கொஸ்டின் எடுத்துக்கங்க ஒரு செவன் மார்க்ஸோ ஒரு எயிட் மார்க்ஸோ ஒரு ஃபைவ் மார்க்லேயே ஃபைவ் மார்க்ஸில் கூட சப் டிவிஷன் கொஸ்டின் நிறையா வரும் ஃபார் எக்ஸாம்பிள் டென்த்து சயின்ஸ் கூட செவன் மார்க்ஸ் இல்லையா மூணு சப் டிவிஷனுக்கு தான் ஏழு மார்க்கு இப்போ சப் டிவிஷன் நிறையா வரக்கூடிய கொஸ்டின் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதினீங்களா கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு பாட்டில் நமக்கு வந்து மார்க்கு போயிடும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சப்டிவிஷன் இல்லாமல் அப்படி இல்லாமல் சப்டிவிஷன் கண்டிப்பாக வருது அப்படின்னா அதில் லிமிட்டட் சப்டிவிஷன் பார்க்கணும் சில கொஸ்டினுக்கு நாலு சப்டிவிஷன் இருக்கும் சில கொஸ்டினுக்கு மூணு சப்டிவிஷன் இருக்கும் சில கொஸ்டினில் ரெண்டு சப்டிவிஷன் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சப்டிவிஷன் குறைவாக இருக்கக்கூடிய கொஸ்டின் சூஸ் பண்ணி எழுதுங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன்றில் சூஸ் யுவர் கொஸ்டின் வரக்கூடிய பேசிக் ஸ்டெப்ஸு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நல்ல மார்க் கிடைக்கும் தென் லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ரெஷ்ஷன் சொல்லுவாங்க நாங்கள் பேப்பர் வாங்கி நீங்கள் எக்ஸாம் எழுதிருப்பீங்க பேப்பர் பப்ளிக் எக்ஸாம் நாங்கள் வெளியே பண்ணால் போயிருக்கும் போது நாங்கள் ஒரு டி அசிய டீச்சராக ஸ்டூடெண்ட் வேணும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் வந்து நாங்கள் பேப்பர் பார்த்தோன்னே மொதல் பேப்பரை ஓவரில் ரீட் பண்ணுவோம் ஓவரில் வந்து சும்மா ஒரு ஸ்கேன் பண்ண மாதிரி பண்ணுவோம் உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது அப்படினு நம்ம லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இட விட்டு இடவிட்டு அழகாக நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா எங்களுக்கு உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் வரும் ஆகா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அழகாக எழுதியிருக்காங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் எழுதக்கூடிய வினாக்களுக்கு நாங்கள் வந்து மா மதிப்பெண்களை குறைக்காமல் நாங்கள் மதிப்பெண் போடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதி நல்லா தெளிவான எழுத்துக்களை அழகான கையெழுத்துக்கள் எழுதி பழகிக்கங்க ஓகேங்களா எக்ஸாம்னு டைம் இருக்குது லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங் இம்பார்ட்டன்ட் எல்லா வினாக்களுக்கும் நீங்கள் அழகாக நிறுத்தி நிதானமாக அழகாக தான் எழுதணும் அது உங்களுக்கு மதிப்பெண்கள் கண்டிப்பாக ஒரு ஐந்து மதிப்பெண்கள் உறுதி உங்களுக்கு வந்து சேர்த்து தான் கிடைக்கும் பாயிண்ட் நம்பர் த்ரீ யுவர் ஆன்சர் ஷுட் பி ஆப்ட் ஒன் விடைகள் வந்து மிகச்சரியாக இருக்கணும் நமக்கு எழுதக்கூடிய ஆன்சர் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் கிடைக்கும் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு பாயிண்ட்டு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே வந்து சூஸ் பெஸ்ட் ஆப்ஷன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது அந்த மாதிரி டைப் கொஸ்டின் வரும்போது எல்லா படங்களுக்குமே இருக்குது இது வந்து நைன்த்து டென்த்து லெவன்த் டுவெல்த் எல்லாத்துக்குமே இருக்குது அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் எழுதிங்கன்னா ஒன்றுக்கு ஏ பிசிடி நாலு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் என்ன செய்யணும்டா ஒன்றுக்கு ஆன்சர் ஏண்டா ஏண்டு போட்டு அதற்குரிய ஆன்சர் எழுதணும் பீண்டா பீண்டு போட்டு அதுக்குள்ளே ஆன்சர் எழுதணும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த உரிய அந்த தேர்வு எழுதணும் ஏவா பிஆசியா டிஆண்டு சிலர் என்ன பண்ணிப்பாங்கடா ஏ அல்லது பி பி அல்லது சி சில சமயம் என்காஸ் என்ன பண்ணிப்பாங்கடா ஸ்லாஸ் போட்டிருப்பாங்க ஏ ஸ்லாஸ் டி ஏ இல்லாட்டி டி நான் அப்போ அப்போ வேலி பண்ண நாங்கள் என்ன செஞ்சுக்கணும் ஒன்று அடிச்சு விட்டுக்கணும் அந்த மாதிரி சூழ்நிலை செய்வீங்க அந்த தவறு என்றைக்குமே பண்ணாதீங்க கண்டிப்பாக அந்த கேள்விக்கான விடைகள் வந்து தவறாக தான் நாங்கள் வந்து தவறு தான் கண்டிப்பாக தவறு தான் அது உங்களுக்கு மார்க் மைனஸ் ஆகும் தென் வந்து ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் நிறையா வருது உங்களுக்கு வந்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ஆல்சோ மேக்ஸ் இதில் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம் நிறைய ஒரியன்ட் இருக்குது ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எப்படி இருக்குண்டா ஃபார்முலாஸ் போடும்போதும் கண்டிப்பாக ஃபார்முலாஸ் வந்து ஆப்டான ஃபார்முலாஸ் போடணும் சிம்பிள்ஸ் கடைதா ஃபைனல் ஆன்சர் போடுவோம் ஃபிஃப்டின்னு ஓ போடுவோம் ஹண்ட்ரட் ஈட்டன் போடுவோம் நிறையா நம்ம சிம்பிள்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக ஆன்சர் போடும்போது அது மைனஸில் இருக்கா ப்ளஸில் இருக்கா அந்த சைன் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வந்து இதுதான் டு ஆன்சர் அப்படிங்கும் போது ப்ளஸ் ஹண்ட்ரடுக்கும் மைனஸ் ஹண்ட்ரடுக்கு வித்தியாசம் இருக்குங்கள அப்போ வந்து இந்த சைன் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் தென் யூனிட்ஸ் போடணும் கண்டிப்பாக அந்த யூனிட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் என்னது ஜூல்டா என்னது நியூ அந்த மாதிரி ஃபோர்ஸ்க்கு என்ன போடணும் வோல்டேஜுக்கு என்ன போடணும் இந்த மாதிரி இருக்கெல்லாம் யூனிட்ஸ் கண்டிப்பாக வந்து போடணும் இப்போ ஃபோர்ஸ்னால் நியூட்டன் எனர்ஜினால் ஜூல் ஃப்ரீக்வன்ஸினா ஹெட்ஸ் ரெசிஸ்டன்ஸுனால் ஓம் இந்த மாதிரி நம்ம யூனிட்ஸ் போடணும் கண்டிப்பாக யுவர் ஆன்சர் சுட் பி ஒன் இந்த இந்த இது சூஸ் வருது ப்ராப்ளம்ஸ்கிட்ட வருது ஓகேங்களா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தென் வந்து பாயிண்ட் நம்பர் த்ரீ பாயிண்ட் நம்பர் ஃபோர் சாரி டோன்ட் ஓவர் ரைட்டிங் நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சரில் வந்து அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது ஓவர் ரைட்டிங்கே இருக்கக்கூடாது நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படிங்கும் போது உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனில் பார்க்குறதுக்கே எங்களுக்கு அழகாக இருக்கணும் எந்த விதமான அடித்தல் திருத்தலும் இருக்கக்கூடாது இன்கேஸ் நீங்கள் ஒரு ஒரு ஆன்சர் எழுது ஒரு ரெண்டு வரையும் எழுதுனீங்க அங்கே எர்றர் வருது தேலைன்னு எழுதுறீங்க அங்கே எரர் வருது அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த கேள்விக்கான விடையை ஒரு பென்சில் எடுத்து ஒரு கோடு ஒரே ஒரு கோடு போட்டு இட் இஸ் கேன்சல்டு பை மீ இது என்னால் அடிக்கப்பட்டது அப்படி நீங்கள் ஒரு வார்த்தை எழுதினா போதும் நீங்கள் நிறையா அந்த ஆன்சரை அடித்துடுத்து அடித்து திருத்து எழுதுறீங்கடா கண்டிப்பாக நான்கு மார்க் நாக்கலாம் இருந்தால் நாங்கள் ஒரு ரெண்டு மார்க் தான் போடுவோம் ஃபைவ் மார்க் கொஸ்டினாக இருந்தால் ஒரு மூணு மார்க் தான் போடுவோம் கண்டிப்பாக மார்க் வந்து குறைச்சி தான் போடுவோம் இதற்கு முழு மதிப்பெண்கள் என்பது கிடையாது என்றைக்குமே பழக்கிங்க டோன்ட் ஓவர் ரைட்டிங் என் யுவர் ஆன்சர்ஸ் அடுத்தடுத்தது இல்லாமல் நீட்டாக அழகாக எழுதுங்க அது வந்து வேர்டையும் அடிக்காதீங்க ஒரு சென்டென்ஸே அடிக்காதீங்க அப்படி இருந்தால் அந்த மூணு லைன் மொத்தமாக கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எழுதுங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் தென் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா டோன்ட் ரைட் நூக் அண்ட் கார்னர்ஸ் நீங்கள் எழுதும்போது டாப் இருந்து கீழே வரைக்கும் எழுதக்கூடாது எக்ஸாம் ஆன்சர் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்குன்னே மார்ஜின் போட்டிருப்பாங்க எந்த அளவுக்கு டாப்பில் நீங்கள் மார்ஜின் போட்டிருக்கீங்களோ அளவுக்கு கீழே நீங்கள் வந்து இடம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்காக மார்ஜின் போடணும்னு அவசியம் இல்லை இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த அளவுக்கு எழுதுங்க கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன் ஒரு டூ சென்டிமீட்ரு ஒரு ஒன் ஒரு சென்டிமீட்ரு ஒரு கரெக்டாக ஒரு சென்டிமீட்ரு அளவுக்கு நீங்கள் இடம் விட்டுக்கோங்க அதான் உங்களுக்கு வந்து பேப்பர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நூக்கன் கார்னர்ஸ் நீங்கள் எழுதிங்கன்னா நம்ம உங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ஒர்ஸ்டாக இருக்கும் எங்களுக்கு பார்க்குறதுக்கே வந்து மதிப்பெண்ண எங்களா குறைக்கலான்னு தான் பார்ப்போம் சென்டம் பேப்பருக்கு எந்த வகையெல்லாம் உங்களுக்கு குறைச்சி கொடுக்கலாம் அந்த நிலையில் நாங்கள் வெளியே பண்ணுவோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எக்ஸாம் பண்ணுங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் தென் வந்து மேக்ஸிமம் நீங்கள் கொஸ்டின் எழுதுவீங்க ஒரு ஒன்லேருந்து ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின் ஒரு சயின்ஸ்லையோ மேக்ஸ்லையோ ஃபிசிக்ஸ் இருக்குன்னா நீங்கள் மேக்ஸிமம் எழுதுறது வந்து சீக்வன்ஸ் ஆர்டர் எழுத பாருங்கள் கரெக்ட் சீக்வன்ஸ் ஆர்டரில் ஃபஸ்ட்டு டென் கொஸ்டின் சூஸ் இருக்கும் அடுத்த அடுத்த ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து ஒரு லெவன்லேருந்து ஃபிஃப்டின் வரைக்கும் எயிட்டீன் வரைக்கும் டூ மார்க்ஸ் இருக்கும் எயிட்டினருந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் ஃபோர் மார்க்ஸ் இருக்கும் அப்போ நீங்கள் எப்படி எழுதணும்டா மாற்றி மாற்றி ரேண்டாமல் எழுதிக்கலாம் இருந்தாலும் கரெக்டு சீக்வன்ஸ் ஆர்டரில் எழுதுகிறது உங்களுக்கு பெட்டர் உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டென் டூ டென் ஒன் மார்க்ஸ் இருக்குது அடுத்து வந்து லெவன்லேருந்து இருந்து டுவெண்ட்டி வரைக்கும் டூ மார்க்ஸ் இருக்குது அடுத்து வந்து தேர்ட்டின்லேருந்து டுவெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி வரைக்கும் ஃபைவ் மார்க்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் டூ மார்க்ஸ் உள்ள சீக்வன்ஸ் ஆர்டரை முடிஞ்சளவுக்கு கரெக்டாக எழுதுங்க அதற்குள்ளே மட்டும் மாற்றி எழுதிக்கலாம் டூ மார்க்ஸ்குள்ளே வந்து ஒரு லெவன் எழுதுறீங்க ஒரு தேர்ட்டின் எழுதுறீங்க ஃபிஃப்டின் எழுதிங்கன்னா ஓகே அடுத்து நீங்கள் எழுதிக்கிட்டே வரும்போது இந்த தேர்ட்டின்னு கடுத்து ஃபைவ் மார்க் வந்து மிங்கிள் பண்ணிடுறீங்க ரொம்ப அடுத்த அடுத்த கொஸ்டினுடைய அடுத்த பார்ட்டுடைய கொஸ்டின் நீங்கள் மிங்கிள் பண்ணிடக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதுங்க மேக்ஸிமம் சீக்குவன்ஸ் ஆர்டர் எழுதுங்க ஓகேங்களா தென் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது எப்படி எழுதணும்னா எந்த கொஸ்டினுக்கும் தியரட்டிக்கல் கொஸ்டினாக இருக்கட்டும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும் ஒரு டிமெரிட்ஸ் மெரிட்ஸ் கேட்கலாம் அப்ளிகேஷன் அதோடைய யூசேஜ் என்னென்னு கேட்கலாம் பயன்கள் என்னென்னு கேட்கலாம் இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் பாராவாக எழுதக்கூடாது யுவர் ஆன்சர் சுட் நாட் பி ஏ பாராக்ராப் ஸ்டேபில் இருக்கக்கூடாது பாயிண்ட் பை பாயிண்டாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு மதிப்பெண்கள் கூட்டு தரும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எழுதும்போது பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதுங்க அழகாக எழுதுங்க சின்ன ஸ்டார் போட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறக்கா சின்ன ஸ்டார் போட்டு ஒரு டாட் வச்சு எழுத ஆரம்பிங்க ஒரு பாயிண்ட்டை இது வந்து உங்களுக்கு முதி மதிப்பெண்கள் வந்து கூட்டி தான் தரும் தென் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ஆக வச்சுக்கணும் எக்ஸஸ் கொஸ்டினே எழுதக்கூடாது நாட் ரைட் எக்ஸஸ் கொஸ்டின் ஆன்சர் எனி செவன் டூ மார்க்ஸ் இருக்கும் ஆன்சர் எனி ஃபைவ் ஃபோர் மார்க்ஸ் இருக்கும் இந்த மாதிரி வினாக்களில் நீங்கள் வந்து எக்ஸஸ் கொஸ்டின் நீங்கள் எழுதிட்டீங்க சில கண்டுபிடிக்க மாட்டாங்க ஒரு ஆர்வத்தில் சிலவர் சொல்லி கொடுத்துருப்பாங்க சில உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஒரு தவறான வ வழிகாட்டுதல் இருந்தால் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் எக்ஸஸ் கொஸ்டின் நீங்கள் எழுதினீங்கன்னா இது எங்களுக்கு வந்து நான் வேலி பண்ணி வேலையை பண்ணி இதை போஸ்டிங் பண்ணுவோம் நாங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமில் உங்கள் மார்க்கை ஃபுல்லாக வேலி பண்ணி வேலி பண்ணி நாங்கள் வந்து இது போஸ்டிங் ஃப்ரெண்டில் வந்து காலம் கொடுத்துருப்பாங்க ஒன் மார்க் டூ மார்க் ஃபோர் மார்க் ஃபைவ் மார்க்லாம் காலம் இருக்கும் அந்த மதிப்பெண்க்குள்ள அந்த கேள்விக்குள்ளே மதிப்பெண்ணை நாங்கள் போஸ்டிங் போடுவோம் அப்போ இத்தனை கேள்விகள் எழுதிக்கணும்னு எங்களுக்கு தெரிஞ்சு போகும் இப்போ எக்ஸசை எழுதி இருக்கும்போது நாங்கள் டோட்டல் கவுண்ட்ஸ் பண்ணுவோம் உதாரணத்துக்கு நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகலாம் நீங்கள் ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் இருக்கும் நாங்கள் ஆட் பண்ணும்போது ஹண்ட்ரட் ஒன்று கூட வந்துடலாம் ஹண்ட்ரட் டூ கூட வந்துடலாம் அப்போ எங்களுக்கு ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்கும் உங்களுக்கு மதிப்பு நீங்கள் எப்போவா குறைக்கலாம் அந்த வழியை தான் நாங்கள் தேடுவோம் இந்த தவறை நீங்கள் என்றைக்குமே பண்ணிடாதீங்க தவறு என்றைக்குமே பண்ணிடுறாங்க தென் வந்து டயக்ராம் கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுவீங்க அது வந்து ஃபிசிக்ஸில் இருக்குது இருக்குது கெமிஸ்ட்ரியில இருக்குது எல்லாத்தையும் டயக்ராம் கொஸ்டின் வரும் டயக்ராம் கொஸ்டினை நீங்கள் வந்து டயக்ராம் வரையும் போது கம்பல்சரியாக நீங்கள் பென்சிலை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஒரு கலர் ஸ்கெட்சவோ ஒரு கிரேண்ட்ஸையோ யூஸ் பண்ணி டயக்ராம் வரையாதீங்க மதிப்பெண்கள் அது குறைவாக தான் கிடைக்கும் நீங்கள் பென்சில்லேயே நீட்டாக ட்ரா பண்ணுங்கள் அதை லேபிள் பண்ணுறதும் பென்சில்லேயே லேபிள் பண்ணுங்கள் போதும் போதும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்போ நீங்கள் டயக்ராம் கொஸ்டின் அட்டம் பண்ணும்போது பென்சில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஸ்கெட்சையோ கலர் கிரேண்ட்ஸோ யூஸ் பண்ணாதீங்க தென் ஃபைனலாக ஒன்றே ஒன்று ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு ஒரு மார்க் ரெண்டு மார்க் உங்களுக்கு குறைவாக எடுக்கலாம்னு உங்கள் ஃபீலிங் இருக்கல ஒரு கிரேஸ் வேர்ஸ் சொல்லி எழுதிருப்பாங்க நாங்கள் வெளியே போகும்போது நிறையா பேப்பர்ஸை செக் பண்ணி பார்க்குறோம் கிரேஸ் வேர்ஸில் வந்து நிறைய எழுதியிருப்பாங்க எப்படியாவது சண்டம் போடுங்க சிலர் வந்து பாஸ் ஆக முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்னை பாஸ் பண்ணுங்கள் எதாவது தெருவா உங்களுக்கு உருவா தர்றேன் எங்களை குடும்ப கஷ்டத்துல இருக்கு ஏதாவது ஒரு வார்த்தைகளை எழுதி மாணவர்கள் எழுதுறாங்க இதை வந்து பார்க்கும்போது செண்டம் எடுக்கக்கூடிய மாணவர்களையுமே எழுதுறாங்க எப்படின்னா ஒரு மார்க்கில் சண்டம் கிடைக்கும் லாஸ்ட்டு பேஜில் கிரேஸ் வேர்ட்ஸ் எழுதுறாங்க அந்த கிரேஸ் வேர்ட்ஸ் எழுதாதீங்க அப்படி எழுதினாலும் உங்களுக்கு வந்து உங்களை பற்றி தவறான அபிப்பிராயம் எங்களுக்கு வரும் அப்போ நீங்கள் எக்ஸாமில் இந்த மாதிரி வழிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கணும் நல்லா எக்ஸாம் படிச்சுட்டேன் சூப்பராக அட்டன் பண்ணிவிட்டேன் அந்த மாதிரி வழிமுறைகள் தவிர்த்துடுங்க நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த வழிமுறை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் டென்த்து லெவன்த்து எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருமே இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்கள் எக்ஸாமை நல்லபடியாக அட்டன் பண்ணிங்கண்டா உங்களுக்கு முழு மதிப்பெண் கன்ஃபார்ம் ஓகேங்களா நீங்கள் இதை வந்து செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் டிவிஷன் எக்ஸாம்லையும் செகண்ட் டிவிஷன் செக் பண்ணி பாருங்கள் நான் சொல்லக்கூடிய இந்த வலியுமே செக் பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கூல்லேயே நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிடலாம் ஓகேங்களா வரக்கூடிய பொதுத் தேவையில் வந்து முழு மதிப்பெண்கள் வாங்க அனைத்து இது யாரெல்லாம் முயற்சி எடுக்கிறீர்களோ அனைத்து மாணவர்களும் முழு மதிப்பெண் எடுப்பதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஆல் த பஸ் தேங்க்யூ